ஹாய், இன்னைக்கு வந்து கேழ்வரகு சப்பாத்தி செய்ய போகிறோம். ஸ்டர் ஃப்ரை மோட்டில் ஆன் பண்ணிவிட்டு தண்ணியை உள்ளுக்கு இன்னர் பாட்டில் ஊற்றுங்க. உப்பை கலங்க, அப்படி உப்பு போடலைனாலும் பரவாயில்ல. நல்லா கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்தது கேழ்வரகு மாவை உள்ளுக்கு மெதுவாக கொட்டி கிண்டி விடுங்க. கேழ்வரகு மாவு எப்பயுமே கொஞ்சம் ஹார்ட் டெக்ஸ்சராக இருக்கிறதுனால அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் போட்டு பிணைஞ்சு எடுத்தால் சாஃப்டாக வரும். பச்சை தண்ணி பாய்ச்சிங்க இல்லாட்டி லூக் வார்ம் வார்ம் பாய்ச்சிங்கன்னா அது வந்து ஹார்டாக இருக்கும். சட்டன் மாவு தண்ணி பத்தாது. அப்படி தண்ணி பத்தாமல் இருந்துச்சு, இன்னும் உலர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் பாய்லிங் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்யுங்க, இன்னும் ஒரு பேசினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓமாக இருக்கும் போது நல்லா கை வச்சு பிணையுங்க. அடுத்தது உருண்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, எண்ணெயை தடவி விட்டுருங்க. ஸோ அது வந்து ட்ரை ஆகுது. நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து மாவு போட வேண்டியில. ஓகே, இப்போ அதே இன்ன போட்ட நீங்கள் கழுவ வேண்டியில. அதே இன்ன போட்ட வச்சுட்டு ஹெச்பி 2 மினிட் வைங்க. சூடு சுருக்காக வந்துடும். அப்புறம் என்ன செய்யுங்க, இப்போ உருட்டி வச்சுருக்க கேழ்வரகு சப்பாத்தியை உள்ளுக்கு போட்டு கொஞ்ச நேரம் விட்டு திருப்பி விடுங்க. நல்லா உப்பி வரும். இந்த சப்பாத்தியை வந்து ரொம்ப வேக வைக்க வேண்டியில. ஏன்னு கேட்டால் இது ஏற்கனவே நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் பிணைஞ்சிங்க. பாதி முக்கால்வாசி வந்துருச்சு, பாதியோடு எல்லாம் முக்கால்வாசி வந்துருச்சு. ஸோ ஆல் யூ ஹவ் டு டூ இஸ் ஜஸ்ட் இதை வந்து திருப்பி போட்டு எடுத்து தட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஒரு 2 வாட்டி திருப்பி போட்டாலே போதும். இப்போ என்ன செய்யுங்க, ஒன்று உங்களுக்கு பிடிச்ச நெய் போடலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ சுடுதண்ணி பாய்ச்சதில் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஈவன் 2-4 வந்து அப்படியே வெளியே வச்சுருக்கலாம். ஓகே,